ஓகே 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 ஆ சரி சரி புரியுது. ஓகே ஓகே. ஹே ஃபெமினா வாடி, நான் அப்புறம் பேசுறேன். என்னடி என்னாச்சு? எனக்கு பயமா இருக்குடி. ஏண்டி? திடீர்னு கண்ணு தெரியல, கையெல்லாம் ரத்தமா இருந்தது. அப்புறம் பார்த்தா கனவுடி. அந்த கனவு வந்ததுல இருந்து என்ன பண்றதுன்னே தெரியலடி. ஏய் இத பாருடி, எனக்கும் தான் தெரிஞ்சது. அதுக்காக பயந்துட்டே இருந்தா எப்படி? தைரியமா இருக்க பழகிக்கும். எப்படிடி? மேரி, ரவி, நிம்சி, தமிழ், நம்ம டீம்ல 4 பேரை இழந்துட்டோம். இப்போ நீயும் நானும் தினேஷ் மட்டும்தான் இருக்கோம். ஃபீல் பண்ணது ஃபெமினா, இதுல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது, இது கொலையோ தற்கொலையோ இல்ல, மிகப்பெரிய அமானுஷ்ய சக்தி. இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு தேடணும். சரி, நாம இன்னைக்கு அந்த சாமியரை பார்க்க போலாம். அங்க போனாதான் நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். சரி, நான் சாயங்காலமா வரேன்டி. ம், சரி. ஓகே, பாய். பாய். பாய்டி. பாய். மரியா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் என்னோட சிஷியர்கள் தான். அபூர்வமான சக்திகளை கொண்ட ஆவிகளோட பேசுற மந்திர பலகைய அவங்களுக்கு நான் உருவாக்கி கொடுத்தேன். அவங்களும் நல்லாதான் வாழ்ந்தாங்க. ஆனா சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த மந்திர பலகைய நானும் என் நண்பர்களும் விளையாட்டுத்தனமா பயன்படுத்திட்டோம். அதன் விளைவா என்னோட நண்பர்கள் ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். அது சாதாரண மந்திர பலகை இல்ல, பலவிதமான சக்திகளை கொண்டு உருவாக்குனது. நீங்க விளையாட்டுத்தனமா செஞ்ச காரியத்தினால உங்க நண்பர்களை நீங்க இழந்திருக்கீங்க. அது உங்களையும் விடாது. சாமி, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நீங்க தான் எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். உங்களை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எல்லா கோள்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. அதுல வேறுபட்ட ஒரே நட்சத்திரம் மிருகசிரிசம். அந்த நட்சத்திரம் அமைஞ்சவங்களுக்கு எல்லா கெட்ட சக்திகளும் நல்ல ஆத்மாக்களும் கட்டுப்படும். அவங்களால தான் உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட ஆத்மாக்களை அழிக்க முடியும். அல்லது இந்த நட்சத்திரத்துல பிறந்த தம்பதிகளோட குழந்தையால தான் அந்த சக்தியை அழிக்க முடியும். நானும் அதே நட்சத்திரத்துல பிறந்தவதான். அம்மா அப்பாக்கு ஒரே ஒரு மக. நான் அந்த காரியத்தை பண்றேன் சுவாமி. அப்படியா? உன் இடது கை நடுவிரலை காட்டு. உன் விரல்ல மச்சம் இருக்கு. அந்த மந்திர பலகைய வச்சு நான் கொடுக்கிற மந்திரத்தை உச்சரிச்சு அந்த சக்தியை உன்னால அழிக்க முடியும். அந்த பயங்கரமான சக்தி கொண்ட ஆத்மா கிட்ட இருந்து இப்ப உயிரோட இருக்கிறவங்களை
உன்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். இன்னும் ரெண்டு நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அன்னைக்கு அந்த நாள் சிவனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு ராத்திரி 12 மணில இருந்து 12:30 வரைக்கும் தீய சக்திகள் தன்னோட சக்திகளை இழந்துரும். அந்த நேரத்துல சிவனுக்கு மட்டும்தான் சக்திகள் இருக்கும். அந்த சமயத்துல வீட்டுக்கு பின்புறத்துல சங்கு வடிவத்துல இருக்கிற அந்த இடத்துல புதைக்கப்பட்டு இருக்கிற அந்த பூத உடலை எடுத்து நான் கொடுக்கிற மந்திர ஓலையில இருக்கிற அந்த மந்திரத்தை ஜெபிக்கணும். அந்த சமயத்துல பூத உடலையும் அதோட மந்திர பலகையையும் நெருப்புல போட்டு எரிச்சாதான் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்மாக்கள் அழிஞ்சு போகும். உடனே சேரும் சாமி. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். ஏதாவது தவறு நடந்தா அது உங்களையும் அழிச்சிடும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அம்மா அங்க தான் தெரிஞ்சுதா? இல்ல எங்கேயும் கிடைக்கலையேடா. எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஒன்னும் புரியலையேடா. கண்டுபிடிக்க முடியலையே. எல்லா இடமும் பார்த்து 5 வாட்டி வீட்டை சுத்தியாச்சு. எங்கன்னு தெரியல. இன்னும் 1 வாட்டி தேடலாம். ஏய் இங்க நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? மொபைல் நோண்டிட்டு இருக்க? சாரிடா, போலாம். வா போலாம். வா வா அம்மா. எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இது ஏய் தினேஷ். அமலா என்னாச்சு? ஃபெமினா தேன சங்க இங்க இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஏய் சீக்கிரம் வாங்க. ஏய் வாடா. சீக்கிரம் டே சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. இரு இரு இரு, வர வர. ஏ அங்க பாரு, அங்க எங்கயாவது இருக்கும். ஏ வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. வா வா இங்க சீக்கிரம். ஏ ஒண்ணு அவசரம் இல்ல, நிதானமா மெதுவா. தினேஷ்.
நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் மந்திரம் படிக்கிறேன். படி. Oh!